வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு வந்து விக்ரம் படத்துடைய ப்ரெஸ் மீட் நடந்தது சென்னையில், ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோன்னா கேள்விகள் எல்லாமே ரொம்ப அபத்தமாக, ஸ்டூப்பிடாக, ரொம்ப முட்டாள்தனமான கேள்விகள் அதிகமாக இருந்தது. நிறைய காமெடி, பயங்கர காமெடியாக இருந்தது. அதுவும் தலைவர் அதுக்கு பதில் சொன்ன விதம் செம்ம காமெடி. அதாவது 40 வருடங்களாக பத்திரிகையாளர்கள் நாங்கள்லாம் அவ்வளோ சீனியர்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கூட ஃப்ரேம் பண்ண தெரில. எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் இல்லை. எதை பற்றி கேட்குறோம், என்ன சப்ஜெக்டை கேட்குறோம், அது வந்து இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத பத்திரிகையாளர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, யங்கர் ஜெனரேஷன் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணாமல் அபத்தமாக இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்களுடைய ஸ்டாண்டர்டை பார்க்குறப்ப இவ்வளவு லோ ஸ்டாண்டர்டாக, புவர் ஸ்டாண்டர்டாக இப்படி இருக்காங்களே பத்திரிகையாளர்கள். ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆள், விக்ரம் மாதிரியான ஒரு படம், அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அப்படி கேள்வி கேட்டு அவர் என்ன மாதிரி பதில் சொல்வார், ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப தரமான ஒரு பேட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ரொம்ப ரொம்ப கேவலமான கேள்விகள், ரொம்ப காமெடியான கேள்விகளாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நல்ல விஷயங்களை பார்த்துருவோம். இந்த பேட்டியில் நடந்த நல்ல விஷயங்கள், ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்ததாக நான் பார்க்குறேன். முதல் நல்ல விஷயம், நம்ம நண்பர்கள் நிறையா பேர், சார் எப்போ சார் வந்து உலகநாயகன் வந்து ஹைதராபாத் எப்போ போகிறாரு, கொச்சி எப்போ போகிறாரு, ஹிந்தி பெல்ட்டில் எப்போ சார் ஆரம்பிப்பார் ப்ரொமோஷனை, என்ன சார் சொல்லுங்கள் சார், மலேசியா எப்போ சார் போவார் அப்படின்னு பயங்கரமாக தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலையும் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. பட் அதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடச்சிருச்சு. முதல் ப்ரெஸ் மீட் சென்னையில், சென்னை முடிஞ்சு கொச்சி, கொச்சிக்கு அப்புறம் பெங்களூர், பெங்களூருக்கு அப்புறம் ஹைதராபாத், ஞாயிற்றுக்கிழமை வந்து மலேசியா அப்படின்னு வரிசையாக உலகம் ஃபுல்லாக போகிறாரு. மும்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது. இந்த சந்திப்புகள் மூலமாக அதாவது படத்தை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். உள்ளதில் உண்மையை சொல்லணும்னா அது ஹைதராபாத்தில் 400 தியேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆந்திராவில் சுதாகர் ரெட்டி தான் அந்த படத்தை போட போகிறாரு. நிதின், ஆக்டர் நிதினோட அப்பா, அவங்க தான் அதை வாங்கியிருக்காங்க பெரிய ரேட்டு கொடுத்து. ஆந்திராவில் இப்போ அதிகமான தியேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகும், ஆந்திரா தெலுங்கானாவில். பட்டு ஹிந்தியை பொறுத்தவரையே உண்மையை சொல்லணும்னா இதுவரைய புவர் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ட்ரெய்லர் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. நான் 100% ஈவன் தோ நான் கமல் ஃபேனாக இருந்தாலும் 100% நம்ம உண்மையை தான் பேசணும். இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. அது உலகநாயகன் அங்கே போய் லோகேஷ் கனகராஜன் அவரும் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம், கபில் சர்மா உடைய கமல்ஹாசன் அவர்களுடைய இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். அது இன்னும் நிறையா தியேட்டரில் போடுவாங்க. ஏன்னா படத்தை வாங்கியிருக்கிறது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பென் இண்டியா. ஸோ அப்படிங்கிறப்ப அது பெரிய லெவலில் இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து அதை பொறுத்தவரையே பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் 2 அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளால் சொல்லவே முடியல. ஏன்னா இந்தியன் 2-ஐ பற்றி எதுவுமே நடக்கலை, நடந்தாதானே சொல்ல முடியும். அது சம்மந்தமாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். சில பத்திரிகையாளர்கள் லண்டனுக்கே போயிட்டாரு அப்படின்னு அடித்து விட்டாங்க. லண்டனுக்கெலாம் யாரும் போகல. அதாவது எனக்கும் தான் மருதநாயகம் நடக்கணும்னு ஆசை. அதுக்காக நான் வந்து கமல் அமெரிக்கா போயிருக்காரு, எலான் மஸ்கோட பேசியிருக்காரு, மருதநாயகம் நடக்கணும், பொய்யா ஒரு செய்தியை போட முடியாதுல்ல. நம்மளுடைய ஆசை என்பது வேறு, நடக்கிற விஷயம் என்பது வேறு. நடந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும், நம்மளால் கற்பனையாக சொல்ல முடியாது. ஸோ இந்தியன் 2 நிச்சயம் நடக்கும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு உலகநாயகன் சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த பேட்டி மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இப்போ வந்து காமெடி பார்ட்டுக்கு வருவோம். மிகச்சிறந்த நகைச்சுவையாக இருந்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, சார் ராஜசேகர் பரிச்சார்த்தமான படங்களை எல்லாம் எடுத்தார், எக்ஸ்பிரிமெண்ட்டு படங்களை எல்லாம் எடுத்தார் அப்படின்னோடனே கமல் சாருக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதானே தெரில. ஏங்க, அவர் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறக்கூடிய படங்களை எடுத்தவர், கெட்டிக்கார இயக்குனர். அவர் வந்து பரிச்சார்த்தமான படங்கள்லாம் அவர் எடுக்கவே இல்லைங்க அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா, ராஜசேகர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, மலையூர் மம்பட்டியான், கழுகுமலை கல்லன், தம்பிக்கு எந்த ஊர், படிக்காதவன், பாட்டி சொல்லை தட்டாதே, காக்கி சட்டை, இந்த மாதிரியான மசாலா படங்களை எடுத்தவர். பெரும்பாலும் அவர் எடுத்ததெல்லாம் ஹிந்தி ரீமேக்கு, ரஜினி நடித்த ஹிந்தி ரீமேக், தம்பிக்கு எந்த ஊர் ரீமேக்கு, படிக்காதவன் ரீமேக்கு, இந்த மாதிரி ரீமேக் படங்களை எடுத்தவர், மசாலா டைரக்டர். அவரை வந்து எஸ்பி முத்துராமனோடையும் கேஎஸ் ரவிக்குமாரோடையும் வேணால் கம்பேர் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பாலு மகேந்திரா அளவுக்கு அவரையே பேசப்படலன்னு கேட்குறீங்க.
பாலு மகேந்திராங்கிறவர் வேறு இயக்குனர், அவரை போய் இவரோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இவர் ஒரு ஹிந்தி ரீமேக் எடுத்த மசாலா டைரக்டரு. எந்த அளவு இவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பத்திரிகையாளர்கள். ராஜசேகரையும் பாலு மகேந்திராவையும் கம்பேர் பண்ணுறாங்க. ராஜசேகர் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எடுத்தாராம். ஏ, மசாலா ஹிந்தி ரீமேக் எடுத்த வரியா ராஜசேகர்? அது கூட தெரியாமல் இருக்கீங்களே நீங்கள் பத்திரிகையாளர்கள், அதுவும் 40 வருட பத்திரிகையாளர்கள்னு வேற சொல்லிக்கிறீங்க. அடுத்த பத்திரிகையாளர் அதிமேதாவி ஜீனியஸ் பத்திரிகையாளர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. லோகேஷ் அப்படின்னு நீங்கள் பேர் போடுறீங்க, அதில் எல்லில் வந்து கன் இருக்குது, உங்களுக்கு கன்னுனா பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. யோ, அது ஃபாண்ட்டியா? படத்தோட தீமை வச்சு அந்த ஃபாண்ட்டில் போட்டிருக்கோம் கமலஹாசன் அப்படின்னு பேரில், ஏ அதுலேயும் எல்லில் வந்து கன் இருக்குது. ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற பேரில் எல்லில் வந்து கன் இருக்குது. விஜய் சேதுபதி அப்படிங்கிற பேர்லையும் அந்த ஃபாண்ட்டு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு இது கூட புரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழுகிறதா சிரிக்கிறதா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களே முட்டாள்தனமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னார் லோகேஷ் கனகராஜ். அடுத்த ஒரு காமெடியான ஸ்டூப்பிடான கொஸ்டின், அது ஸ்டூப்பிட் கொஸ்டின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. 1986 நீங்கள் விக்ரம் படம் எடுத்தீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாச்சு? 36 வருஷம் கழித்து நீங்கள் அதோடைய அடுத்த பார்ட்டு சீக்குவல் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு கமல் சார் வந்து ஆல்மோஸ்ட் சிரிச்சிட்டாரு. இது வந்து அதனுடைய 2வது பார்ட்டு, நீங்கள் நினச்சா அது உங்களோட விருப்பம், இது 2வது பார்ட்லாம் இல்லை, இது வேறு கதை வேறு ஸ்கிரிப்டு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் அந்த நிருபருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே கமல் சார் பட்ட பாடு, ஐயோ ரொம்ப கஷ்டமாப்பா. அதே பேட்டியில் வந்து விக்ரம் பார்ட் 3 நடக்கும், அந்த விக்ரம் பார்ட் 3 நடந்தால் லோகேஷ் கனகராஜ் இயக்குனராக இருப்பார் அப்படிங்கிற பதிலை சொன்னார். கலைஞரை பற்றி கேள்வி கேட்டாங்க, கலைஞரை புகழ்ந்து பேசினார். அதே மாதிரி இன்னும் அந்த இது பத்தல பத்தல சாங்கில் வரக்கூடிய பாலிடிக்ஸ் ஒன்றியம் அதை பற்றி கேட்டாங்க. அதெல்லாம் அழகாக மழுப்பி விட்டார். ஒன்றியம்னா நடிகர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது நடிகர்கள் ஒன்றியம், கேமராமேன்லாம் சேர்ந்த கேமராமேன்கள் ஒன்றியம் அப்படின்னு அழகாக மழுப்பி விட்டு இந்த பதில் போதுண்டா உங்களுக்கெல்லாம் உங்களோட ஐக்யூக்கு அப்படின்ட்டாரு. ஒட்டுமொத்தமாக அது ஒரு காமெடியான ப்ரெஸ் மீட்டாக இருந்தது. கேள்விகள்லாம் ரொம்ப அபத்தமாக ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக இருந்தது. ஆனாலும் வழக்கம் போல் ஆண்டவர் பதில்கள் பிரமாதம்தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் சொல்ல மறந்துட்டேன். 1986 வந்த விக்ரம் படத்துடைய பாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று ரீமிக்ஸ் பண்ணியிருந்தா எங்களை மாதிரி வயசானவங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கள்ல அப்படின்னு கேட்டார். அதுக்கு கமல் சார் சொன்னார், உங்களை விட இன்னும் அதிகம் வயசானவங்க தியாகராஜ பாகவதர் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணணுமாங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னாரு. அது நல்ல நகைச்சுவையாக இருந்தது. சூப்பர் சிங்கர் இந்த வாரம் எபிசோடோட ப்ரொமோலாம் பிரமாதமாக இருக்குது. கமல் சார் வந்து அந்த குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, தரோவாக என்ஜாய் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அதித்தி அந்த சிங்கர் அதித்தியோட அவர் அந்த ஹூஸ் த ஹீரோ சாங் அந்த குழந்தை பாடுது, அதுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி இன்னொரு குழந்தை வந்து கோயம்புத்தூர் தமிழில் கேள்வி கேட்குது, அதுக்கு சூப்பராக அதே மாதிரி பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சி பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டு பட்டாசாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.